ஹலோ ஹரியா, ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பீடியா. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் டூ பாட்டனியில் இருக்கக்கூடிய தேர்ட் லெசனான குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் அப்படிங்கிற அந்த சாப்டரில் வந்து அறிமுகத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதாவது பேசிக்ஸை பார்க்க போகிறோம். குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் அப்படிங்கிற அந்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு குரோமோசோம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, குரோமோசோம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அதாவது ஒரு உயிரினம் அப்படின்னு ஒன்று தோன்றுச்சுன்னா அதோடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல். அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது உயிரினத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு கேட்டால் அது செல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே படிச்சிருப்போம். அதை தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஒரு உயிரினத்தோட அடிப்படை அழகு செல்லு. அந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா நாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது நம்மளுடைய சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணுறப்ப அதில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செல்லுக்கு சுற்றியும், அதாவது பார்த்திங்கன்னா அந்த செல்லை சுற்றியும் செல் சுவர் இருக்குது. அது அப்புறமேல் பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்குது. அதாவது ஒரு திரவம் மாதிரி இருக்கிறது சைட்டோபிளாசம் இருக்குது. அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா உட்கரு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அந்த செல்லுடைய மையம், அந்த செல்லுக்கு எல்லாமே அதுதான் மூளை மாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உட்கருவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உட்கருவுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புழு மாரி ஏதோ இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா புழு மாரி நிறையா நின்றுகிட்டே இருந்தது அந்த உட்கருவுக்குள்ளே. என்ன அது அப்படின்னு பார்க்குறப்ப தான் அதுதான் குரோமோசோம். அந்த உட்கருவுக்குள்ளே குழு மாரி இருக்கிற அமைப்பை தான் நம்ம குரோமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இந்த குரோமோசோமை மருக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏக்குள்ளே தான் மரபணுக்கள் இருக்குது. அதாவது ஜீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மரபணுக்கள் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த அமைப்பு. அதாவது ஒரு உயிரினத்துக்குள்ளே செல்லு இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே உட்கரு இருக்குது, அந்த உட்கருக்குள்ளே குரோமோசோம் இருக்குது, அந்த குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏக்குள்ளே தான் மரபணு இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது என்ன அப்படின்னு கேட்டால், குரோமோசோம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து டிஎன்ஏ இருக்கும், அந்த டிஎன்ஏக்குள்ளே மரபணு இருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பேசிக்ஸ். அதாவது குரோமோசோம்னா என்னென்னு தெரியுது, டிஎன்ஏனா என்னென்னு தெரியுது, மரபணுனா என்னென்னு தெரியுது, எது எது எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா குரோமோசோம் பற்றிய விஷயங்கள் அடிப்படை. ஓகே, இந்த குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனில் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா 23 ஜோடி. அதாவது 23 இணை இருக்கும், மொத்தம் 46 குரோமோசோம். இது எல்லா உயிரினத்துலையும் ஒரே மாரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு குரோமோசோமும் ஒவ்வொரு பண்பை வெளிப்படுத்துதுங்கிறது தெரியும். ஆனால் ஒவ்வொரு உயிரினத்துலேயும் குரோமோசோம் எண்ணிக்கை வேறுபடுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு சில வந்து இதை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அடர்நாக்கு பெரணியில் வந்து 1262 குரோமோசோம் இருக்குது, குதிரைவள பிறனில 216 குரோமோசோம் இருக்குது, செகோயாவில் 22 குரோமோசோம், அடுத்தது அராபிடாப்ஸில் 10, கரும்பில் 80 குரோமோசோம், ஆப்பிளில் 34 குரோமோசோம், அரிசியில் 24 குரோமோசோம், உருளைக்கிழங்கில் 48 குரோமோசோம், மக்காச்சோளத்தில் 20 குரோமோசோம், வெங்காயத்தில் 16, ஆப்லோபாபஸ் கிளாஸ்லஸில் 4. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாங்ஸ்க்கு. அதாவது பார்த்திங்கன்னா இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், குரோமோசோம் எண்ணிக்கை அப்படிங்கிறது உயிரினத்துக்கு உயிரினத்துக்கு வேறுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த குரோமோசோம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, குரோமோசோம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, குரோமோசோம் அமைப்பு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து குரோமோசோமோட எண்ணிக்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து மெண்டலிய காரணிகளுக்கும் குரோமோசோமோட செயல்பாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்க்க போகிறோம். மெண்டலின் காரணிகள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெண்டல் அவருடைய ஆய்வு பண்ணார்ல அந்த பட்டாணி செடியெல்லாம் வச்சுக்கிட்டா, அதில் எதை மெயினாக வச்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லீல்கள். அதை தான் நம்ம மெண்டலிய காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கேபிடல் டி இந்த நெட்டை, ஸ்மால் டி ஸ்மால் டி குட்டை அப்படின்னு சொன்னார்ல, அந்த கேபிடல் டி ஸ்மால் டி ஸ்மால் டி, இதை தான் அல்லீல்கள். அதை தான் பார்த்திங்கன்னா அவரை வச்சு மெண்டலிய காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். குரோமோசோம்களோட செயல்பாடு நம்மளுக்கே தெரியும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம், அதாவது ரெண்டாம் பாடத்தில் நம்ம பார்த்ததுக்கும் மூணாம் பாடத்தில் நம்ம பார்க்க போகிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளாங்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு காரணியின் அல்லீல்கள் இணையாகவே இருக்கும், குரோமோசோம்களும் இணையாகவே இருக்கும். ஓகேவா, அதாவது பார்த்திங்கன்னா இதுவும் இணையாக தான் இருக்கும், இதுவும் இணையாக தான் இருக்கும். கேமெட்டுகளின் உற்பத்தியின் போது ஒத்த மற்றும் வேறுபட்ட அல்லீல்களுடைய காரணிகள் பிரிகின்றன. குன்றல் பகுப்பின் போது ஒத்திசைவு குரோமோசோம்கள் பிரிகின்றன. ஓகே, இங்கே தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்திசைவு குரோமோசோம்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஒத்திசைவு குரோமோசோம்கள்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாருமே 11th படிச்சிருப்பீங்க, அப்படி தெரியலனா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியலனா கண்டிப்பாக உள்ளே இந்த பாடம் ரொம்ப டீப்பான பாடம், தெரிய உங்களுக்கு பாடம் புரியாது. ஓகே, ஒத்திசைவு குரோமோசோம்கள்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, நம்ம உடம்புல வந்து 46 குரோமோசோம் இருக்குன்னு சொன்னேன். அதாவது 23 இணை குரோமோசோம்கள், 46 குரோமோசோம் இருக்குது, 23 ஜோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, இந்த 46 குரோமோசோமும் நம்மளுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால்,
நாற்பத்தாறும் அப்பாகிட்டேருந்தே வந்ததா? கிடையாது. நாற்பத்தாறும் அம்மாகிட்டேருந்தே வந்ததா? கிடையாது. 23 அப்பாகிட்டேருந்தும் 23 அம்மாகிட்டேருந்தும் வந்தது. அதாவது பாதி செல்கள் வந்து தாயிடமிருந்தும் பாதி செல்கள் தந்தையிடமிருந்து வந்தது. ஓகே, இது எப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாகிட்டேருந்து வரக்கூடிய ஒரு குரோமோசோம், அம்மாகிட்டேருந்து வரக்கூடிய ஒரு குரோமோசோம், ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜோடி. அப்பாகிட்டேருந்து வரக்கூடிய குரோமோசோம், அம்மாகிட்டேருந்து வரக்கூடிய குரோமோசோம், ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜோடி. இப்படி பார்த்தீங்கன்னா 23 ஜோடி. அதாவது இதுலேருந்து 23 வருது, இதுலேருந்து 23 வருது, ரெண்டும் ஒவ்வொன்றா சேர்ந்து 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 46 வந்துடுது. இப்படி வந்தால் அதுக்கு பேர் ஒத்திசைவு குரோமோசோம்கள். இல்லை இல்லை, இப்படி நடக்காமல் அப்பாகிட்டேருந்தே வந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து, இல்லை அம்மாகிட்டேருந்தே வந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு சகோதரி குரோமோசோம்கள், அதாவது சகோதரி குரோமோட்டிட்டுகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகே, ஒத்திசைவு குரோமோசோம்கள்லாம் என்னன்னு தெரியுது, சகோதரி குரோமோட்டோம்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஒத்திசைவு குரோமோசோம்கள்னால் அப்பாகிட்டேருந்து வந்த ஒரு குரோமோசோம், அம்மாகிட்டேருந்து வந்த ஒரு குரோமோசோம், ரெண்டும் சேர்ந்து ஒரு இணையை உருவாக்குறது. ஓகே, புரிஞ்சுச்சா? இந்த ஒத்திசைவு குரோமோசோம்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் ரெண்டும் அப்பாகிட்டேருந்தே வந்திருந்தாலோ, இல்லை ரெண்டும் அம்மாகிட்டேருந்தே வந்திருந்தாலோ, அதுக்கு தான் சகோதரி குரோமேட்டிட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்து மெண்டலிய காரணிகள் சுயமாக தனித்து பிரிய முடியும். இது குன்றல் பகுப்பின் போது மட்டும் ஒத்திசைவு குரோமோசோம்கள் சுயமாக பிரிய முடியும். ஆனால் ஒரே குரோமோசோமில் உள்ள பிணைப்புற்ற மரபணுக்கள் வழக்கமாக பிரியதில்லை. அதாவது ஒரே குரோமோசோமில் இருக்கக்கூடிய மரபணுக்கள், நான் குரோமோசோமுக்குள்ளே ஜீன் இருக்கும், மர ஜீன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏக்குள்ளே தான் ஜீன் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீன், அதாவது அந்த ஒரே குரோமோசோமில் ரெண்டு மூணு ஜீன் இருந்தால் கண்டிப்பாக பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸ், அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் பிணைப்பு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான டாபிக் இருக்குது, அதை பார்க்க போகிறோம் அடுத்து அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, அவ்வளோ, பாய், தேங்க்யூ.